Good afternoon, children. Let us see the topic second lesson, that is unit second, states of matter. Okay, wow. பாருங்க மேட்டர் அப்படின்னா என்ன டீச்சர் சொல்கிறாங்க லீலா லுக் அட் த பிக்சர் அண்ட் லிஸ்ட் அவுட் த திங்ஸ் யூ சீ இன் அதாவது இந்த பிக்சரை பாரு இதில் என்னென்ன திங்ஸ் அதாவது என்னென்ன பொருட்கள் இருக்குது அதை வந்து எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லு அதாவது வரிசைப்படுத்தி சொல்லு அப்படிங்கிறாங்க லீலா வந்து சொல்கிறாங்க எஸ் மேடம் சன் ரிவர் போட் ஹவுஸ் ட்ரீ கார் அண்ட் பேர்ட்ஸ் இந்த திங்ஸ் எல்லாம் என்ன செய்யுது நம் இந்த பிக்சரில் இருக்குது அப்படின்னு லீலா வந்து சொல்கிறாங்க யார்கிட்ட டீச்சர்கிட்ட டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் வெரி குட் வெரி குட்னு சொல்லிட்டு தெர் ஆர் மெனி திங்ஸ் இன் திஸ் பிக்சர் இதில் வந்து நிறையா பொருட்கள் இருக்குது திங்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க திங்ஸ்னால் என்னது பொருட்கள் சம் ஆஃப் தம் ஆர் நேச்சுரல் அண்ட் சம் ஆர் மேன்மேட் சம் சில வந்து என்னது இயற்கையாலே உருவானது அப்படிங்கிறாங்க நேச்சுரல் நேச்சுரலாகவே உருவானது சம் ஆர் மேன்மேட் மேன்மேட்னா என்னது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது சரியா சம் ஆர் மேன்மேட் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் யூ கேன் சீ அ நம்பர் ஆஃப் திங்ஸ் அரவுண்ட் யூ உன்னை உன்னை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா திங்ஸு இருக்குது நம்பர் ஆஃப் நிறையா திங்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க எவ்ரி திங் யூ கேன் சீ அண்ட் டச் இட் ஓகேவா எல்லாத்தையுமே நீ உங்களால் பார்க்கவும் முடியும் அதை வந்து என்ன செய்ய முடியும் டச் பண்ண அதை தொடவும் முடியும் இது எல்லாமே எதால் ஆனது இட்ஸ் மேட் அப் ஆஃப் மேட்டர் இது வந்து எதால் ஆனது மேட்டரால் ஆனது அப்படிங்கிறாங்க எனி திங் தட் ஆக்குபை ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ் இஸ் கால்டு மேட்டர் அதாவது ஏதாவது எந்த திங்ஸ் வந்து உன்னை சுற்றி ஆக்குபை பண்ணியிருக்கோ உன்னை சுற்றி இருக்கிற ஸ்பேஸ் ஸ்பேஸ்னால் இடத்த ஃபுல்லாக எது ஆக்குபை பண்ணியிருக்கோ அந்த மாசத்தான் என்ன சொல்கிறாங்க மேட்டர் அப்படிங்கிறாங்க ஸோ மாஸ்னால் என்ன மாஸ் அப்படிங்கிறது ஒரு மெஷர்மெண்ட் அதாவது அளவு உனக்கு உன்னை சுற்றி எத்தனை பொருள் இருக்குது அப்படிங்கிறது தான் மாஸ்ன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாரு லேட்டஸ்ட் டூ இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக செஞ்சு எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க லிஸ்ட் அவுட் சம் ஆஃப் த மேட்டர் அரவுண்ட் யூ உன்னை சுற்றி எத்தனை எந்தெந்த திங்ஸ் இருக்குது மேட்டர்ஸ் இருக்குது அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும் சப்போஸ் நீ கிளாஸில் இருந்தேன்னா உன்னை சுற்றி என்ன இருக்கும் பெஞ்சு டேபிள் பிளாக் போர்டு சாக் பீஸு இதெல்லாம் இருக்கும்ல அதை மாதிரி இப்போ நீ வீட்டில் இருக்கனா உன்னை சுற்றி என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதை வந்து என்ன செய்து லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி எனக்கு அனுப்பி விடுங்க நெக்ஸ்ட்டு மோர் டு நோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் ஓகேவா வாட் இஸ் மாஸ் மாஸ்னால் என்ன ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ மாஸ் இஸ் எ மெஷர் ஆஃப் ஹவு மச் மேட்டர் இஸ் இன் ஆன் ஆப்ஜெக்ட் சரியா ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் என்னது மாஸ் மாஸ் இஸ் எ மெஷர்மெண்ட் அதாவது அளவு மாஸுங்கிறது என்னது ஒரு அளவு இந்த ஏர் வி ப்ரீத் த ஃபுட் வி டேக் அண்ட் த வாட்டர் வி ட்ரிங்க் அதாவது நம்ம காற்றை வந்து சுவாசிக்கிறோம் ப்ரீத் பண்ணுறோம் ஃபுட்டை வந்து டேக் பண்ணுறோம் அதாவது ஃபுட்டு சாப்பிட்றோம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் தண்ணி வந்து ட்ரிங்க் பண்ணுறோம் ஆல் ஹாவ் மேட்டர் இன் தம் இதெல்லாம் என்னது ஒரு மேட்டர் தான் டூ யூ நோ வாட் ஈவன் யூ ஆர் மேடப் ஆஃப் ஆ மேட்டர் உனக்கு தெரியுமா நீயும் என்ன செய்து ஒரு மேட்டரால் உருவானது தான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோன்னா சென்சரி ஆர்கன்ஸ் ஐ இயர் டங் அப்புறம் ஸ்கின்னு இதெல்லாம் என்னது இதெல்லாமே என்னது ஒரு சம் ஆஃப் தி மேட்டர் அது இதெல்லாம் கலந்து தான் நம்ம என்ன செய்கிறோம் ஃபார்ம் ஆகிருக்கும் சரியா நம்ம உடம்பு என்னது எலும்பு போன்ஸு ஸ்கின்னு அப்புறம் நிறைய சிஸ்டமேட்டிக் ரியா ஆர்கன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆனது ஸோ அதெல்லாமே என்னது மேட்டர் அப்படிங்கிறாங்க தி ஸ்பேஸ் ஆக்குபைடு ஃபை அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு வால்யூம் இடத்தை சுற்றி ஸ்பேஸ்னால் என்னது இந்த இடத்தை சுற்றி எவ்வளோ பொருள் ஆக்குபை பண்ணியிருக்கோ அதை என்ன சொல்கிறாங்க வால்யூம் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டேட்ஸ் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ப்ராப்பர்ட்டி மேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன மேட்டர் கேன் எக்ஸிஸ்ட் அஸ் சாலிட் லிக்யூட் ஆர் கேஸ் சரியா இதை வந்து எத்தனை டைப்பாக பிரிக்கிறாங்கன்னா சாலிட் லிக்யூட் அண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸ் சொல்கிறாங்க சரியா சாலிட் பார்க்கலாம் சாலிட்னா என்ன இப்படி இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஷேப் இருக்குது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது ஒரு வால்யூம் இருக்குது சரி அதை தான் சொல்லியிருக்காங்க ரிஜிட் இது எப்படி இருக்குன்னா இதோட மாலிகுல்ஸ் வந்து டைட்டாக ஃபார்ம் ஆகிருக்கும் என்ன செய்யுதுக்கு ரிஜிட் அது டைட்டாக ஃபார்ம் ஆகிருக்கும் அதுக்குன்னு ஷேப் இருக்குது ஃபிக்ஸ்டு ஷேப் இதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் புக்கு எடுத்துக்கோ அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு வால்யூம் அதுக்குன்னு ஒரு வால்யூம் அதாவது ஒரு வெயிட் இருக்குது சரியா நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா லிக்யூட்
லிக்யூட்னா என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் தண்ணி எடுத்துக்கலாம் சரி, அது வந்து லிக்யூடு தான். நான் ரிஜிட், இது வந்து எப்படி இருக்காது, டைட்டாக இருக்காது, லூஸாக வந்து அரேஞ்சாக இருக்கும். நோ ஃபிக்ஸ்டு ஷேப், இதுக்கு எந்த ஒரு ஷேப்போ ஸ்ட்ரக்சரோ கிடையாது. ஃபிக்ஸ்டு வால்யூம், இதை வந்து நம்ம வால்யூம் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ், கேஸ் வந்து எப்படி இருக்கும்னா நாட் ரிஜிட், இது எப்படி இருக்குது, டைட்டாக இதோட மாலிக்குள் ஃபார்ம் ஆகியிருக்காது. நோ ஃபிக்ஸ்டு ஷேப், இதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்காது. நோ ஃபிக்ஸ்டு வால்யூம், இதுக்கு ஒரு வால்யூம் இருக்காது. நீ வந்து காற்றை பார்த்துருக்கியா, கேஸ்னால் என்னது ஏர், அதாவது காற்று, அதை நம்மளால் பார்க்கவும் முடியாது, அதுக்கு ஒரு ஷேப்பும் கிடையாது, அதுக்கு தனியாக ஒரு வால்யூம் அளவு எடுத்து நம்மளால் மெஷர் பண்ணவும் முடியாது. நெக்ஸ்ட் பாரு சாலிட், ஃபஸ்ட் ஒன் இஸ் சாலிட் லெட்டஸ்ட் ட்ரை, இது ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெஸ் எ உட்டன் பென்சில், இஃப் த பென்சில் ஹார்ட், ஒரு பென்சிலை வந்து அதாவது மர பென்சிலை வந்து நீ வந்து ப்ரெஸ் பண்ணுற, அது வந்து ப்ரெஸ் ஆகுதா இல்லையா, சே எஸ் ஆர் நோ, இதை வந்து ஆன்சர் எஸ்னா எஸ், நோனா நோ, டிக் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் ஹோம்ஒர்க். ஓகேவா, சாலிட்ஸ் ஆர் திங்ஸ் தட் ஹாவ் எ டெஃபினிட் ஷேப், இதுக்கு சாலிட்ஸ்க்கு என்ன இருக்கும், ஒரு டெஃபினிட் ஷேப் இருக்கும், ஒரு வால்யூம் இருக்கும். த ஆக்குபை யா ஃபிக்ஸ்டு ஸ்பேஸ், இது வந்து என்ன செய்யும், ஒரு ஃபிக்ஸ் பண்ண ஒரு ஸ்பேஸில் என்ன செய்யும், ஆக்குப்பை இருக்கும், இந்த இடத்துல இவ்வளோ ஸ்பேஸ் தான் இருக்கணும், அதை ஆக்குப்பை பண்ணியிருக்கும். இந்த பார்ட்டிகிள்ஸ் இன் சாலிட் ஆர் பேக்டு வெரி டைட்லி, இந்த சாலிட் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டிஸோட பார்ட்டிகிள்ஸ், பார்ட்டிகிள்ஸ்னால் ஒவ்வொரு துகள்கள் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா பேக்டு வெரி டைட்லி சரியா. சப்போஸ் ஒரு சாக் பீஸ் தான் இருக்குன்னா அந்த சாக் பீஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, சின்ன சின்ன துகள்களால், அந்த சாக் பீஸ் துகளால் ஃபார்ம் ஆகிருக்கு. அது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, அதனால் சாக்பீஸ் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது டைட்டாக அந்த துகள்கள் வந்து டைட்டாக ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால தான் ஒரு நல்ல திக்கான ஒரு சாக்பீஸ் நம்மளுக்கு கிடைக்குது, அதை தான் சாலிட்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கெனாட் மூவ் ஃப்ரீலி, அதை நினச்சியாது அது மூவ் ஆகாது. இப்போ இருக்குன்னா சாக்பீஸ்லேருந்து அந்த துகள்கள் வந்து மூவ் ஆகுதா, மூவ் ஆகாது. தேர் ஷேப் கேன் பி சேஞ்சு ஒன்லி வென் வி பிரேக் ஆர் கட்டம், அந்த ஷேப் வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் சாக்பீஸை நீ உடைக்கிற அப்படின்னா, அந்த உடைக்கும் போது தான் அதோட ஷேப் வந்து என்ன செய்யும், மாறும். ஸோ பிரேக் அண்டு கட்டம், ஒன்று உடைக்கும் போது இல்லைனா அதை வந்து கட் பண்ணும்போது தான் அதோட ஷேப் என்ன செய்யும், மாறும் சரியா. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சாலிட்ஸ் ஆர் கிவன், இது எல்லாமே என்னதுமா சாலிட்ஸ் திங்ஸ் தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் லிக்யூட்ஸ், லிக்யூட்ஸில் பாரு லெட்டஸ்ட் டூ, அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிளேஸ் ஏ ஒன் லிட்டர் பாட்டில்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப் ஆன் த பாட்டில், அதாவது ஒரு லிட்டர் பாட்டில் நிறைய ஷேப், அதாவது நிறைய இப்போ நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வந்துருக்கும், அதில் நிறைய ஷேப்பெல்லாம் வித்தியாசமான ஷேப்பெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி பாட்டில்ஸ் ஒரு லிட்டர் பாட்டில் நீ எடுத்துக்கோ. டேக் ஏ பக்கெட் ஆஃப் வாட்டர், ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்கோ. கலன்ஸ் சைல்டு டு ஹோல்டு த எம்டி பாட்டில்ஸ் அண்ட் அதர் ஃபில் வாட்டர் இன் டூ தம் யூஸிங் ஏ பேப்பர் கப், சரி ஒரு பேப்பர் கப் எனிச்சு அதை எடுத்து ஃபில் பண்ணு அந்த பாட்டிலில். ஸோ அதுக்கு பாரு, நெக்ஸ்ட்டு ஃபில் பண்ண அப்புறம் இந்த டேப்லெட் காலத்தை ஃபில் பண்ணணும் சரியா. அந்த தண்ணியை ஒவ்வொரு பாட்டில்லையும் நிரப்பிட்டு என்ன செய்யுது, அது என்னென்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப் பாட்டிலை வந்து இதில் ட்ரை பண்ணும். சப்போஸ் நீ நாலு பாட்டில் வச்சுக்கணும்னா நாலு பாட்டிலும் ஒரு ஷேப்பில் இருக்குன்னா அந்த பாட்டில் ஷேப்பை வந்து இதில் என்ன செய்யணும், ட்ரா பண்ணணும், வரையணும் அப்படிங்கிறாங்க. நம்பர்ஸ் ஆஃப் கப் யூஸ்டு, சப்போஸ் இந்த ஒரு பாட்டிலில் இந்த ஒன்றா நம்பர் பாட்டில் சரியா, இது ஃபஸ்ட்டு ஒன் பாட்டில், இதில் வந்து ஒரு ஷேப் இருக்குது அப்படின்னா இதில் அந்த பேப்பர் கப்பு யூஸ் பண்ணி தான் நீ வாட்டர் ஊற்றிருக்கு. அந்த பாட்டிலில் எத்தனை கப்பு வந்து அந்த பாட்டிலுக்கு யூஸ் ஆகுது, எத்தனை கப் தண்ணி வந்து அந்த பாட்டிலுக்கு யூஸ் ஆகுதுன்னு அதனை கவுண்ட் பண்ணியிருக்கு, கவுண்ட் பண்ணி எழுதணும் சரி. அப்போ ஃபோர் கப்ஸ் அப்படின்னா ஃபோர், இந்த செகண்ட் பாட்டிலில் ஒரு சிக்ஸ் கப் ஆயிடுச்சுன்னா சிக்ஸ் அப்படின்னு எழுதணும். எந்த பாட்டிலும் அந்த பாட்டிலோட ஷேப்பை வந்து இதில் ட்ரா பண்ணணும் சரிங்களாம்மா, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நெக்ஸ்ட்டு பாரு, லுக் அட் திஸ் பிக்சர், ஹியர் வி கேன் சீ தட் த ஷேப் ஆஃப் த லிக்யூட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் சரியா. அந்த லிக்யூட் வந்து எப்படி வந்து அதோடய ஷேப் தெரியுதுன்னா, அது எதில் இருக்கோ அந்த கண்டெய்னரை பொறுத்து அது ஷேப்பில் இருக்குது அப்படின்னாங்க. கெராசின் இன் பாட்டில், கெராசின் என்ன மண்ணெண்ணு சொல்லுவாங்களா, அது வந்து அந்த பாட்டில் இருக்குது, அந்த பாட்டில் ஷேப்பில் அது இருக்குது. ஆயில் இன் கேன் ஆர் பாட்டில், ஆயில் வந்து நம்ம என்ன பாட்டிலில் வச்சுக்கோமோ அந்த பாட்டில் சைஸ் அந்த ஷேப்பில் வந்து இருக்கும். மில்க் இன் ஜக், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூஸின் கிளாஸ், அந்த கிளாஸ் ஷேப்பில் தான் அது இருக்கும். நெக்ஸ்ட்டு பாரு வாட்டர் இன் கிளாஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாரு லிக்யூட்ஸ் ஆர் த
things that do not have definite shape. இதுக்குன்னு வந்து என்ன செய்யாது, ஒரு டெஃபினட் ஷேப் கிடையாது, பட் ஆக்குபை ஸ்பேஸ். ஆனால் என்ன செய்யும், எந்த ஸ்பேஸில் இருக்குதோ அந்த ஸ்பேஸை என்ன செய்யும், ஆக்குபை பண்ணியிருக்கும். தே ஹாவ் டெஃபினிட் வால்யூம், இதுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்குது. தே வால்யூம்னா அளவு இருக்குது, சரியா? நம்ம இந்த ஒரு டம்ளர்னால் இது ஒரு அளவு தான். த டேக் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் இன் விச் தே ஆர் ஃபில்டு. நீ எந்த கண்டெய்னர், சப்போஸ் டம்ளராக இருக்கட்டும் இல்லை பாட்டிலாக இருக்கட்டும், எதில் நீ எடுக்கிறியோ அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கணும். அந்த ஷேப் தான் இந்த லிக்யூடோட ஷேப். இந்த வாட்டர் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். இது என்ன செய்யும், மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் சாலிடில் பார்த்தா என்ன செஞ்சோம், அதோடய பார்ட்டிகிள்ஸ் வந்து மூவ் ஆகாது, சரியா? அந்த ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், சாக் பீஸ் சொன்னேன், அது என்ன செய்யும், அதில் உள்ள குட்டி குட்டி துகள்கள் மூவ் ஆகுமா, மூவ் ஆகாது. அதே இது இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகும். திஸ் இஸ் பிகாஸ் த மேட்டர் இன் லிக்யூட் ஆர் லூஸ்லி பேக்டு. இது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குனா, அதோடய பார்ட்டிகள் லூஸாக வந்து அரேஞ்சாக இருக்கும். ஸோ லிக்யூட்ஸ் கேன் ஃப்ரீலி ஃப்ளோ ஃப்ரீலி. அதாவது அதனால தான் அது வந்து என்ன செய்யும், ஃப்ளோவை வந்து ஃப்ளோ ஆகுது, அதாவது மூவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரீயாக. Let us touch and feel. Different types of liquids are placed separate containers. Students are allowed to touch and feel every type of liquid. They are asked to tell type of the liquids and basis of their thicknesses and concentration. அதாவது நிறைய டைப் ஆஃப் லிக்யூட்ஸை வந்து டேபிளில் வச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் என்ன செய்யிருக்காங்க, அதை டச் பண்ணி பார்த்து அது எப்படி இருக்குது, எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரேசி லிக்யூட், கிரேசி லிக்யூட் அப்படின்னா இந்த ஆயில், இந்த கிரீஸ்ன்னு சொல்லுவாங்களாமா, கிரீஸ் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது பைக்கு அந்த இன்ஜின்கெல்லாம் யூஸ் பண்ணால் அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிசுபிசுன்னு இருக்கும், அந்த மாதிரி ஆயில். அப்புறம் அது எப்படி இருக்குன்னு தொட்டு பார்த்து சொல்ல சொல்கிறாங்க. ஸ்டிக்கி லிக்யூட், ஸ்டிக்கி லிக்யூட் அது எதுன்னா பிசுபிசுப்பு தன்மையுள்ள லிக்யூடை வந்து தொட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல சொல்கிறாங்க. வாட்டர், வாட்டர் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுறது தான், ஸோ அது என்ன இது கண்டிஷனில் கான்சன்ட்ரேஷனில் இருக்குது, என்ன இதில் தன்மையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. திக் லிக்யூட், திக் லிக்யூட்னா ரொம்ப ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் சாலிடாகவும் இல்லாமல் இன்டர்மீடியட், அதாவது ரெண்டுக்கும் நடுவில் கொஞ்சம் ஜெல்லி ஃபார்மில் இருக்கிற லிக்யூட்ஸ் தான் திக் லிக்யூட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ கேஸ் சாலிட் பார்த்தாச்சு, லிக்யூட் என்னன்னு பார்த்தாச்சு, கேஸஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.